டைம் செலவுண்டு மிச்சம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேர் க்ரோத்துக்கான ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். சீரியஸ்லி இந்த ஹேர் ஆயில் நல்லா வந்து முடி வந்து கொட்டாமல் நல்ல ஒரு க்ரோத் வந்து கிடைக்கும், 100% ஷுவராக சொல்கிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் நான் வந்து சேர்த்துக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது முடக்கத்தான் கீரை. இந்த முடக்கத்தான் கீரை வந்து முடக்கு வரதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதில் அடை செஞ்சு சாப்பிடலாம். அது எப்படி செய்யணுங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக வந்து பின் பண்ணி வைக்கிறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கீரை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூ வந்து ஒத்த அடுக்கு தான், ஸோ நீங்கள் எது கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பேபிக்காக கொஞ்சம் என்ன தான் காசுப்போகிறேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி. மருதாணி வந்து உங்களுக்கே தெரியும், ஒயிட் ஹேர்லாம் வராமல் வந்து நம்ம ஹேரை வந்து பாதுகாக்கக்கூடியது. ஸோ முடி வந்து சீக்கிரத்தான் நரைக்காது. இதில் இருக்க பூ, காய் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து வந்து கீழாநெல்லி, கீழே ஃபுல்லாக குட்டி குட்டியாக வந்து காய் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒயிட் பொன்னாங்கண்ணி. பொன்னாங்கண்ணி கீரையில் ரெண்டு இருக்குது, ரெட்டு ஒயிட்டு. ஸோ நம்ம ஒயிட் தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இப்போ தேவை. அடுத்தது வந்து கருவேப்பிலை. இது வந்து நான் கடையில் வந்து வாங்கின ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான், வீட்டில் வந்து இல்லை ஆக்சுவலி. இது வந்து நான் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு அதில் வந்து ஒரு 1/4 மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதில் இருக்க எல்லாத்தையும் பூவை மட்டும் நம்ம அரைக்க வேணாம், தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தனியாக ஆயிலாக வந்து பண்ணி வச்சுருக்கனால அதை வந்து இதில் நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நான் வந்து கமெண்டில் வந்து பின் பண்ணுறேன், வீடியோ சீக்கிரமாக போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயமும் 3 பாதாமும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 3 பாதாம் வந்து கரெக்டான அளவாக இருக்கும், ஏன்னா நம்ம கொஞ்சம் தானே காய்ச்ச போகிறோம், அதனால இது போதுமானது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடாயில் வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கிறேன். ஆயில் வந்து எப்படி ஊற்றுறேன்னா, 1/2 லிட்டர் வந்து தேங்காய் எண்ணெய், இது வந்து கரிசலாங்கண்ணி எண்ணெய் 200 ml. நான் இது எப்படி வந்து செய்யணுங்கிற வீடியோ வந்து சீக்கிரமாக சேனலில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் சேனல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் வந்து வேப்ப எண்ணெய். இது வந்து விளக்க எண்ணெய் பார்த்திங்கன்னா 100 லிருந்து 150 வந்து எடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெய் ரொம்ப ரொம்ப ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆயில், இது கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் கொஞ்சம் காயட்டும், அதில் வந்து ஒரு பூ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தயமும் பாதாமும் அரைச்சி தனியாக வந்து அரைச்சிக்கணும். ஸோ அதை பொடியாக நுணுக்குனதை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தலைங்க எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த தலைங்கெல்லாம் சேர்க்கறதுனால இது கொல கொலன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஸோ மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் வந்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் வந்து உங்களோட டீட்டெயில் வந்து சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஹேர் ஆயிலோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயிலில் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இது மாதிரி தான் பொங்கி வரும். நல்லா வந்து நோட் பண்ணிங்கன்னா இது மாதிரி பொங்கி வர்றதுக்கும் இன்னும் அடுத்த ஸ்டேஜில் அடுத்தது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இது வந்து ஸ்டேஜ் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஸ்டேஜ் 2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைங்களோடு சேர்ந்து வந்து பொங்கி வரும், நல்லா வந்து கலர் வந்து க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலரில் மாறி இருக்கும். ஸோ இப்போவும் வந்து இதை வந்து நம்ம டக்குன்னு அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது, இன்னும் வந்து நல்லா இது வந்து காயணும். ஸோ நான் இது வந்து ஹேர் ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் கூட பண்ணலாம், இல்லைனா அப்ளை பண்ணி வந்து 1 டே ஃபுல்லாக வச்சுருந்தோம் அப்படின்னா கூட ரொம்ப ரொம்ப நல்லது. ஹேர் சூப்பராக வந்து நமக்கு க்ரோத் வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கசடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில தள்ளி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அதை ஆஃப் பண்ணி அந்த கசடெல்லாம் வந்து தனியாக வந்து நம்ம எடுத்து ஓரத்தில் நவுத்தி வச்சுக்கலாம். இப்போ இதை வடிகட்டிக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம். இதை வடிகட்டிட்டு நம்ம ஒரு பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா 6 மந்த் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் சூப்பராக ஒரு ஸ்மெல் வந்து, அவ்வளோ அருமையான ஒரு ஸ்மெல்லோட ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹேர் ஆயில் வேணும்னா கமெண்டில் வந்து உங்களோட டீட்டெயில் வந்து சொல்லுங்கள், எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள். ஓகே, பை.